திருப்பாடலின் கடைசி அதிகாரத்தை எடுத்து வாசிச்சா அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஒண்ணு மட்டும் தெரியும், கடவுளை முழு பலத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஒருவேளை பாடல் வழியாய் கடவுளை நம்ம தொழுது கொள்ளலாம், அதையும் தாண்டி ஆடி பாடியும் கடவுளை தொழுது கொள்ள முடியும். இப்போ நம்முடைய குடும்பத்துல இருந்து ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன டான்ஸ், அது என்ன எதை குறிக்கிறது, எந்த சம்பவத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, மரிய அன்னைக்கு கடவுள் இடத்துல இருந்து இறைவாக்கு புறப்பட்டது, உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. அவங்க போய் எலிசபெத்த போய் சந்தித்தாங்க, அவங்களுடைய வயிற்றுல அதை போலவே கடவுளுடைய திட்டத்தின்படி ஞாபக அருளப்பர் அவங்களுடைய வயிற்றுல இருந்தார். இவங்க மரியன்னை போய் அவங்க வாழ்த்து சொன்ன உடனே வயிற்றுக்குள்ள இருந்த ஞாபக அருளப்பர் மகிழ்ச்சியா துள்ளினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவங்க அந்த மகிழ்ச்சியை வெளி காண்பிக்கிறாங்க, அத ஒரு டான்ஸ் ஆக ஒரு ஆடலாக நம்ம காண்பிக்க இருக்கிறார். இப்பொழுது வருகிறார்கள்.